இன்றைக்கி நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் நவராத்திரி ஸ்பெஷலாக வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது நவராத்திரிக்கு இந்த வேர்க்கடலை சுண்டலை சுலபமாக சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்ப்போமா. முதல்ல ஒரு கப் வேர்க்கடலையை ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற பச்சை வேர்க்கடலை. அதுக்கப்புறமா இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு இதை வந்து ஒரு 3 விசில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து நல்லா புரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூடவே ஒரு 2-3 காஞ்ச சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 போல் கருவேப்பிலை இலை, அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கின பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. இது எல்லாம் நல்லா பொரியும் போதே நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு துருவின கேரட்டு, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த கேரட்டை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் சேர்க்குறப்போ வேர்க்கடலை சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கேரட்டை வந்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி மாறின உடனே இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை டாஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது கூட ஃபைனலாக நல்லா நறுக்கின கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான வேர்க்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நவராத்திரிக்கு இந்த சுண்டல் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்.